அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்து விட்டால் இறந்தவரினுடைய அந்த உடையை என்ன செய்வது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றின விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னாலே அவர் பயன்படுத்திய உடையை நாம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொது நியதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். உயிர் விட்ட அந்த துணியை ஒரு ஆண்டு வைத்து பூஜை செய்து அதற்கு பிறகு அதையும் ஆற்றோடு விடுவது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் பல குடும்பங்களில் நீண்ட நெடிய காலமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கம்தான். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, நிறைய துணி இருக்குதுமா, ஆனால் இந்த துணி எல்லாத்தையுமே நாங்கள் ஞாபகமாக வச்சுக்கலாமா, இல்லை வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் பயன்படுத்தலாமா, இதை தானமாக கொடுக்கலாமா, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இன்றைக்கி இந்த பதிவு. ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய நினைவுகள் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் பூரா நமக்கு நிலைச்சிருக்கும். அது மாற்ற முடியாத உண்மை. ஏன்னா இது மற்றவர்களுடைய மரணம் அல்ல, நம்மளோட வாழ்ந்து பழகிய நம்முடைய உறவுகளினுடைய மரணம். அது எப்படி நமக்கு மறந்து போகும்? கண்டிப்பாக மறக்காது. அவர்களுடைய உடைகள் வீட்டில் எங்கே எந்த இடத்துல நம்ம பார்த்தாலுமே அது நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது திரும்ப திரும்ப நமக்கு ஒரு வேதனையான விஷயமாக இருக்குது, அதனால் இதை வச்சிக்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கலாம். அதனால் எல்லாமே வச்சிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மாவோ அப்பாவோ தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவர்கள் பயன்படுத்தின உடையில் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம். ஒரு அம்மா நமக்கு கொடுத்த அந்த புடவை, அவங்க கட்டி இருந்த அந்த புடவையை ஒரு பெண்ணோ ஒரு பையனோ ஞாபகமாக வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம். அப்பாவுடைய ஒரு வேஷ்டியாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், ஞாபகத்துக்கு நாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். உள்ளாடைகளை வைத்து கொள்ளக்கூடாது. அது எப்பேற்பட்ட உள்ளாடைகளாக இருந்தாலும் புதுசாக இருக்குதுங்க, இப்போ தான் வாங்கினாங்க அப்படின்னா கூட அதை நாம் வைத்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்தவரினுடைய உள்ளாடைகள் இந்த பனியன்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் கிழித்து வீடு துடைக்கிறதுக்கு மற்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே பயன்படுத்தாதீங்க, அது வேண்டாம். இறந்தவர்களினுடைய உள்ளாடையை வீட்டில் வச்சுக்கவும் செய்யாதீங்க, அதை நீங்கள் களைந்து விடுவது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் மற்ற உடைகள் இருக்குல்ல, பயன்படுத்துவது போல இருக்கக்கூடிய மற்ற உடைகளை தூக்கி நாம் குப்பையில் போடுவதற்கு பதிலாக யாராவது ஆடை இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, சாலையோரங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசுக்கு அது சரி அப்படின்னு படக்கூடிய ஒரு விஷயந்தான். தூக்கி தேவையில்லாமல் குப்பையிலையும் ஆத்தோரத்துலேயும் போட்டு அது யாருக்குமே பயன் இல்லாமல் ஆற்றையும் அது தேவையில்லாமல் மாசுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டாம், வேறு யாருக்காவது அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஒன்று ரெண்டை நீங்கள் ஞாபகமாக வைத்து கொள்ளலாம். ஒரு புடவையாக இருந்ததுன்னா அதை நல்லா மடித்து ஒரு மஞ்சப்பையில் அதை வச்சு நம்ம அம்மாவுடையது, நம்ம அப்பாவுடைய வேட்டி சட்டை, கணவனுடையது, மனைவியோடது, யாருடைய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோமோ அவர்களுடைய அந்த ஒரு உடையை நம்ம ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளலாம். அதில் தவறில்லை. மற்ற அனைத்து உடைகளையும் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதை விட ஒரு பெரிய தர்மம் உலகத்தில் எதுவுமே இல்லை, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது போல அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது பழசாச்சே, அது கொடுக்கலாமா, இந்த சர்ச்சைக்குள்ளே நான் போகவே விருப்பப்படலை. குப்பைக்கு போகிறது யாருக்கோ பயன்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். நிறைய பேர் ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குமா, இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய கருத்தை தான் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கடைப்பிடித்து கொள்ளலாம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.